ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுன்னு ரெண்டு ரிலேஷன்ஷிப் தாங்க. ஒன்று நல்ல காதல், இன்னொன்று கள்ளக்காதல். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆயிரம் ஆயிரம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்படின்றது ஒரு குப்பத்தொட்டி மாதிரி. கண்ட நாட்டுக்காரெல்லாம் வந்து எல்லா கண்டாவையும் இந்தியாவில் தான் கொட்டுறோம். அதே போலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்களும் வந்து மேற்க இவனுக்கு என்ன பண்றானுங்களோ அதையே தான் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போலதான் சில விஷயங்கள் அங்கிருந்து வந்ததுதான் இந்தியாவில் நம்மளை பிடிச்சிட்டு வாட்டி வதைக்குது. அதில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி, அப்பா அம்மா, சித்தப்பன் பெரியப்பா, மாமன் மச்சான், பங்காளி பங்காளி, இதுதானே ரிலேஷன்ஷிப்பாக இருந்தது. ஆனால் அந்த கணவன் மனைவி அப்படின்றது ஒரே ரிலேஷன்ஷிப் தான். இதில் வந்து அப்பப்போ அங்கங்க சில காலங்களில் சில பெரிய மனிதர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ரிலேஷன்ஷிப் தான், நல்ல காதல் கள்ளக்காதல் அவ்வளோதான். இன்னைக்கு என்ன கன்றாவி ஆயிரம் ஆயிரம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாமே ஆணும் சேர்ந்துக்கலாம், பெண்ணும் சேர்ந்துக்கலாம், அதன் பிறகு வந்து ஆம்பளை கூட ஆம்பளையும் சேர்ந்துக்கலாம், பொம்பளை கூட பொம்பளையும் சேர்ந்துக்கலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அந்த ரிலேஷன்ஷிப் என்னடா அப்படின்னா ஆண்கள் கூடவும் வாழ்ந்துக்கலாம், பெண்கள் கூடவும் வாழ்ந்துக்கலாம். இது மாதிரி ஆயிரம் ஆயிரம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனால் இது எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இருக்கக்கூடிய காமனான ஒரு பிரச்சனை தெரியுமாங்க, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் தான். டாக்ஸிக் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோங்க. டாக்ஸிக் அப்படின்னா என்னடா அப்படின்னா டாக்ஸிக் அப்படின்றத ஒரு ஆசை 60, மோகம் 30, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமே பாருங்க ஒரு வெறுப்பு. அந்த கன்றாவை தான் வந்து வெள்ளக்காரங்க வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் வந்து ஒருத்தங்க மென்டலி வந்து டார்ச்சர் பண்றது தாங்க வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னடான்னா வந்து லவ் டுடேவே எடுத்துக்குமே, அதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து ஆன்லைன் இருக்கான் அப்படிங்கும் போது ஆன்லைன் வந்தால் போதும், டெக்ஸ்ட் பண்ணால் போதும், அதன் பிறகு பேசினா போதும், அதன் பிறகு அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் போதும், அதன் பிறகு அவள் கூட அவுட்டிங் போனால் போதும், அதன் பிறகு லிப் லாக் பண்ணால் போதும், அதன் பிறகு டேஷ் 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 டேஷ், இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு விஷயம். ஏன் டெக்ஸ்ட் பண்ணல, ஏன் லேட் டெக்ஸ்ட் பண்ணுற, ஏன் அவங்க கூட பேசுகிற, ஏன் இவங்க கூட பேசுகிற, ஏன் அதை பண்ணுற, ஏன் இதை பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கேள்வி இல்லைங்களா. இதுக்கு பேர் வந்து நம்மளாம் வந்து பொசசிவ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கல்யாணமான புது தம்பதிகளுக்கும் இதே நிலைமை தான். இதை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொசசிவ் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. பா காதல்பா, லவ் டுடேல சொல்ற மாதிரி உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் பேபி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு பொசசிவ்னஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போகும்போது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா வந்து மாறுதுங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட சயின்ஸ் என்னன்னு ஓவராலா பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தங்களை வந்து டார்கெட் தாண்டி போகும்போது அந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து அந்த பொண்ணையோ பையனையோ வந்து மட்டம் தட்டுவாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கான இடத்தை கொடுக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து யாரையாவது ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணோம் இல்ல அவங்களை அதிகாரம் பண்ணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கிலே தான் வந்து ஆணோ பெண்ணோ வந்து இருப்பாங்க. அவங்களுக்குன்னு பிரைவசின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகிட்டாலோ இல்லை வந்து ரெண்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து கமிட் ஆகிட்டாலோ வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து பர்சனல் பிரைவசின்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூட பர்சனோட பேசினதுக்கு அப்புறமா வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹாப்பியா ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கு பதிலாக வந்து என்னடா டேஸ் அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன் ஆனோம் அப்படின்னா அதுவும் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போட சைன் தானுங்களா. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல சண்டை, சச்சரவு, எப்ப பார்த்தாலும் வந்து டார்ச்சர் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் மட்டுமே இருக்காதுங்க. இதுக்கு ஆப்போசிட்டா வந்து சில நேரங்கள்ல லவ் இருக்குமா. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு நடக்கிறது நல்லதா கெட்டதா இல்லை இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது தெரியாம போயிருமா. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் அதுதானாங்க. சரி ரைட்ரா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னடா வழி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் சொல்லி வச்சுக்கிறாங்களே கள்ள
குயிலானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு, கல்லா இருந்தா அவன் எப்படா கணவனா இருப்பான், புல்லா இருந்தா அவன் எப்படா புருஷனா இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கோவம் வரும். ஆனா வந்து நம்ம சமூகத்தினுடைய சிஸ்டம் அப்படிதான், வேற வழியில தம்பி தலைவிதி நீ பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற காலம்லாம் இல்லை, எல்லாமே மாறி போச்சு. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னாங்க, அவங்க மாற மாட்டாங்க, நீங்க தான் மாறியாகணும். அப்படியும் இல்ல அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட மனசை விட்டு பேசலாம். அவங்க வந்து தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம், தெரியாமையும் பண்ணியிருக்கலாம், அதை வந்து அவங்களுக்கு உணர்த்த பார்க்கலாம். அதுக்கு வந்து சில காலங்களும் வந்து கொஞ்சம் டைமும் கொடுக்கலாம். அதன் பிறகு வந்து அப்படியே தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வேற வழியே இல்லைங்க, போடா டேஷ் அப்படின்ட்டு போய்த்தான் ஆகணும். ஓகே தான், நான் முடிச்சுக்கிறேன், எப்போ கொண்டு வந்து கிளம்புறது.